கம்பெனின்ற பேர்ல சுத்தமா எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்றாங்க, ஒண்ணுமே இல்ல பண்றாங்க. ஆனா வாளுக்கு ப்ரோபோஸ் பண்ண போறாங்க இதெல்லாம் எல்லாரும். அதான் காமெடி தான், காமெடி. யாரி ஒய்யாரி ஒய்யாரி. ஓரளவு பார்க்கலாம், பத்துக்கு போனதெல்லாம் வேஸ்ட். ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துருங்க. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் பார்க்காது. 90s கிஸ் தலை எல்லாமே எல்லாம் வேஸ்ட், ஃபுல்லா டெத்துல வச்சு முச்சிக்கிறாங்க. வேஸ்ட். எப்படின்னா இது படம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏன்னா காமெடின்ற பேர்ல ரொம்ப சொதுப்பிட்டாங்கண்ணா. படம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. காமெடின்ற பேர்ல சுத்தமா எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்றாங்க, ஒண்ணுமே இல்லை. என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாது படத்தை. சும்மா ஒன்ஸ் பார்க்கலாம் அவ்வளவுதான். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்ஸ் பார்க்கலாம். எதையும் எதிர்பார்க்காத போனீங்கன்னா பார்க்கலாம். எதனா எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. லாஸ்ட்ல மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் தல. ப்ரப்போஸ் மட்டும் பண்ணல தல. அவரு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்துருக்கு தல. நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஓடுறாங்கன்னா ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க தல. எல்லாரும் அதான் ஓடி போய் ஆகும் போது ப்ரப்போஸ் பண்ணிலாம் போறாங்க தல. அது அந்த சாங் வரும் தல. அவங்க தாத்தா செத்த அப்புறம் வந்து நைட்ல போவாங்க. அது நல்லா இருந்துச்சு. 80s அது பில்டப் பண்ற மாதிரி 80s எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, நல்லா தான் தெரிஞ்சு. கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. அவ்வளவுதான், நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. பாக்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்படி போர் அடிக்கிற மாதிரி இல்ல, ஆனா ரொம்பவும் பார்க்க முடியாது. ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்க்கலாம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் அத பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியல. நான் பார்த்த வரையும் அது ஓகே படம். நல்லா ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு வில்லனோட வந்து ஒரு ஃபைட் வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. பாத்து இதுல வந்து ரஜினி கமல் அந்த மாதிரி காமிக்கறாங்க, ஸ்டீரியோடைப் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருக்காங்க? இல்ல இல்ல இல்ல, அப்பலாம் இல்ல. அவங்க வந்து அவரோட ஃபேனா இவர் நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டிருந்தாங்க உள்ள. அது த்ரூவுட்டா படம் ஃபுல்லா வரதா? இல்ல இல்ல, சும்மா ஒரு கண்டென்ட் வந்துச்சு அவ்வளவுதான். காமெடில ரொம்ப கிரின்ஜ் மாதிரி இருக்கு சொல்றாங்க. காமெடி கிரின்ஜ் மாதிரி அது தெரியல. நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ அவ்வளவுதான். அத அந்த லேடி கிட்ட போட்டுருக்காங்களே. இவங்களாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருக்கும் கரெக்ட் கேரக்டர் குடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு அப்படி இல்ல, ஃபுல்லா நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நல்லா தான் இருக்கு படம். இல்ல இல்ல, 80s மாதிரி இல்ல. காமெடி தான். அதே மாதிரி ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரசிகன், ஒரு பக்கம் கமல் ரசிகன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒய்யாரி 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 ஒய்யாரி. அதாவது படம் வந்துட்டு இப்படிதான் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருந்துச்சு படம். உண்மையிலேயே அழகாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக நம்ம கண்டென்ட் பண்ண தேவையில்லை. அது வந்து என்னன்னா படம் இப்படி ஒரே வாரத்தில் கேட்டுதான் போன கண்டென்ட் கிடைக்காது. கண்டென்ட் கிடைக்கலன்னா என்னை நீ திரும்பி வரமாட்டே சொன்னா புரிஞ்சுக்க. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல என்னங்க சண்டலா சூப்பரா போட்டாரு. இடைவேளை இடைவேளை அப்படின்னு போட்டு சூப்பரா போட்டாரு. அதோட நல்லா தான் இருந்துச்சு. தேரமா தேராதா?
சத்தியமா தேருங்க. சந்தானத்தோட அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க, அது வேற மாதிரி காமெடி. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் ஒரு படத்துல. சத்தியமா நம்புங்க, சத்தியமா நம்புங்க, சத்தியமா நம்புங்க. காமெடி இருக்குங்க, ஐயா இருக்கு, ஆனா இல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன், நீங்க அதை கேட்காதீங்க. படம் நல்லா இருக்கு அவ்வளவுதான். படம் சத்தியமா நல்லா இருக்கு, இதை பாருங்க. நன்றி, வணக்கம். சொல்ல வராங்க படத்தை, அதை சொல்லுங்க. என்னில் இன்றையிலிருந்து என்னை ஹாட்ரியாத்தாக அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.